மழைநீர் சேகரிப்பு தமிழ் விவசாயம். குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் பெய்யும் மழைநீரை குடிநீரின் அவசியத்தை உணர்ந்து நேரடியாக சேகரிப்பதும் பூமிக்குள் செலுத்துவதுமே மழைநீர் சேகரிப்பு ஆகும். மழைநீர் சேகரிப்பின் அவசியம். தண்ணீர் பற்றாக்குறையை தவிர்த்திட, நீர் வளத்தை அதிகரித்திட, நிலத்தடி நீர்மட்டம் குறைவதை தடுத்திட, நீரின் தரத்தை அதிகரித்திட, கடலோர பகுதிகளில் கடல் நீர் ஊடுருவுதலை தவிர்த்திட, வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்திட, மழைநீர் சேகரிப்பு வழிமுறைகள். நேரடியாக பாத்திரங்கள் தொட்டிகளில் சேர்த்து தேவைக்கு ஏற்ப உபயோகித்தல். மழைநீரை பூமிக்குள் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு முறைகள். கூரைகளின் மேல் கோணி, உபயோகித்த சாக்கு, பாலித்தீன் விரிப்பு ஆகியவற்றையும் பயன்படுத்தி மழைநீரை சேகரிக்கலாம். கூரை ஓடு மற்றும் மொட்டை மாடியிலிருந்து வரும் மழைநீரை வடிகுழாய்கள் வழியாக வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டி அல்லது கிணறு ஆகியவற்றில் ஒரு இணைப்புக்கு குழாய் மூலமாக கொண்டு சென்று சேகரிக்கலாம். அடுக்குமாடி குடியிருப்புகளில் மழைநீரை கீழ்நிலை தொட்டி உபயோகித்தல், உள்ள கிணறு மற்றும் கசிவுநீர் குழிகள் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி மழைநீரை சேகரிக்கலாம். மேலும் நுழைவு வாயில் வழியாக வழிந்தோடும் மழைநீரை வடிகால் போன்ற அமைப்பு ஏற்படுத்தி அதை நீர் சேமிப்பு கிணற்றில் இணைப்பதன் மூலம் நிலத்தடி நீரை உயர செய்யலாம். துளையுடன் கூடிய கசிவு நீர்க்குழிகள் களிமண் பகுதியாக இருந்தால் கசிவு நீர் குழியின் நடுவில் ஒரு குழாய் கிணற்றை அமைக்க வேண்டும். கருங்கற்கள் கூழாங்கற்கள் கொண்டு நிரப்ப வேண்டும். இம்முறை களிமண் பாங்கான நிலப்பகுதிகளுக்கு ஏற்றதாகும். நன்றி.